கார்த்திக் மீது பாதிக்கப்பட்ட சிறுமி தரப்பில் கும்மிடிப்பூண்டியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவரது பெற்றோர்கள் புகாரும் அளித்தனர் ஆய்வாளரான பத்மாவதி விசாரணை மேற்கொண்டு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட கார்த்திக் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ததுடன் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட சிறுமியை பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி மருத்துவர்கள் மூலம் பரிசோதனையும் மேற்கொண்டனர் மாணவி அளித்த புகார் குறித்து தலைமறைவாகி இருந்த கார்த்திகை தேடி வந்த நிலையில் வழக்கறிஞர் உதவியுடன் கார்த்திக் இன்று காவல் நிலையத்தில் சரணடைந்தார் அவரை விசாரித்ததில் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததும் அவர்களை செல்போனில் வீடியோ எடுத்து காம லீலைகளில் ஈடுபட்டு அதனை வீடியோவாகவும் செல்போனில் பதிவு செய்து பின்னர் அவர்களை மிரட்டி பலவந்தப்படுத்தியதும் தெரியவந்தது மேலும் கார்த்திக்குடன் சேர்ந்து அவருடைய நண்பர்கள் மூன்று பேருமே பெண்களை தொடர்ந்து சீரழித்து வந்ததும் தெரியவந்தது தற்போது வேறு யாரும் கார்த்திக் மீது புகார் அளிக்க முன் வராததால் மன்மதன் கார்த்திக்கின் சுயரூபம் வெளியே தெரியாமல் இருந்துள்ளது தற்போது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்த நிலையில் செல்போனில் வைத்திருந்த காட்சிகளை டெலீட் செய்து அளித்துள்ளார் மன்மதன் கார்த்திகிடம் பல பெண்களின் வீடியோ காட்சிகள் உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் முன் வராததால் முறையான விசாரணை நடத்தி உண்மை நிலவரத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மன்மதனின் லீலைகள் சில சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க